இந்த வீடியோவை வழங்குவ ரேட்ரிஸ் அகாடமி ராமநாதபுரம் கோயம்புத்தூர். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் சைல்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் அபாக்கஸ் கிளாஸஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9894196795. ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவி பிஹைண்ட் டாட் இன். இந்த வாரம் நம்ம வந்து சின்ன படங்கள் பெரிய வெற்றி, சின்ன கல் பெரிய மங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். எஸ், லெட்ஸ் கோவின். இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன சென்னை 28 அந்த படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபுல் கேஸ்ட்டுமே புதுசுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவா, ஜெய், பிரேம்ஜி, படத்தில் வந்து வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார், விஜயலட்சுமி, அதுக்கப்புறம் அரவிந்த், அதுக்கப்புறம் படத்தில் வந்து யுவன் சங்கர் அதை இசையமைச்சிருந்தார். இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது அந்த டைமில். இந்த படத்துக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா தான் பட்ஜெட். ஆனால் இந்த படத்துடைய லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி ரூபா எடுத்திருக்கு. ஸோ 2007 இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் படம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வகையில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன சுப்பிரமணியபுரம். ஃபுல்லாக வந்து புது கேஸ்டிங் தான். இந்த படத்தில் சசிகுமார், சமுத்திரகனி, சுவாதி, ஜெய் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கண்கள் இரண்டா அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருந்தது. இந்த படமும் சரி, அந்த ஒரு பழைய மதுரை பேஸ்டு அந்த ஸ்லாங்கில் எடுத்திருந்தாலும், அந்த ஒரு சாயலில் படம் வந்து வந்திருந்தாலும், இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா. படத்துக்கு ப்ராஃபிட் அந்த டைம்லேயே ஒரு 8 கோடி ரூபா வந்திருக்கு. அதுக்கடுத்து இதே ஓட செட் ஆஃப் க்ரூவில் வந்த படம் பார்த்தீங்கன்னா நாடோடிகள். அந்த படமும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட தான் இந்த பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. படத்துடைய ப்ராஃபிட் 11 கோடி ரூபாய். நண்பர்கள் இல்லாத ஒரு உலகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சமுத்திரகனி. இந்த சம்போ சிவ சம்போ அந்த சாங்கு, அதுக்கப்புறம் நண்பனுக்காக ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி நகைச்சுவை நயங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி இந்த படத்தை அஜய் ஞானமுத்து அவர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் அருள்நிதி நடிச்சிருந்தார். இந்த படத்தோட உங்களுக்கு சீன்ஸே தெரியும், ஒரே ரூமில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா தான். ஆனால் படத்துக்கிட்டு ஒரு 10 கோடி ரூபா கிட்ட லாபம் வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் அடுத்த பார்ட் வர எடுக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க, கடைசியில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படமே வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட பூர்த்தி செய்யும் இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெகிடி. தெகிடி அசோக் செல்வன், ஜனனி ஐயர் இவங்க நடிச்சிருந்தாங்க. தெகிடி படமும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்டான மூவி தான். ஃபுல் சஸ்பென்ஸ் இருந்தது படத்தில். இந்த படத்துக்குடியான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா. படத்துக்கான லாபம் எவ்வளோ அப்படின்னா 10 கோடிக்கு மேலே அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஏன்னா இவ்வளோ ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது, 50 நாளுக்கு மேலே ஓடி இருந்தது. நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும். இதில் தாங்க நம்ம விஜய் சேதுபதி யார் அப்படின்றத அந்த லைனில் தான் வர ஆரம்பித்தார். 80 லட்சம் ரூபா இந்த படத்துக்கு ஹாஸ்பிட்டல் சீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம், இவ்வளோ தான் எடுத்திருந்தாங்க. படத்துக்கு 80 லட்சம் ரூபா பட்ஜெட்டு. படத்துடைய ப்ராஃபிட் லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா எடுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறது பீஸா. பீஸாவும் அதே மாதிரி தான், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் நடிச்சிருந்தார். படம் வந்து 2.5 நேரமும் செம சஸ்பென்ஸு. இந்த மாதிரி படம் எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உருவாக்கியிருந்தார். இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா அப்படின்றத செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தோடைய ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா அப்படின்னு வந்திருக்கு. அதே வரிசையில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா 8வது பார்க்க போகிற படம் சூதுக்கபம். சூதுக்கபமுமே பார்த்தீங்கன்னா அவங்க திருடுற அந்த மாஸ்டர் பிளானு, அதுக்கப்புறம் படத்தில் வேறு அந்த மாசான சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரை கொண்டு வந்து சேர்த்துருந்ததுன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா தான் செலவழிச்சிருக்காங்க. ஆனால் படத்துடைய லாபம் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா கிட்ட அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல லாபம் கண்டிப்பாக. இந்த க்ரூவும் வந்து ஒரு நல்ல க்ரூ அப்படின்றத சொல்லலாம். அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன் இயக்கியிருக்க துருவங்கள் 16. படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா. படத்தோட தியேட்டிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 3 கோடி ரூபா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் படத்தோட ப்ராஃபிட் ஒரு 4-5 கோடி ரூபா. ஓவரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7-8 கோடி ரூபா படத்துக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபுல்லாக எடிட்டிங் சஸ்பென்ஸ் த்ரில்லர். கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு அந்த படத்தை இயக்கியிருக்கும் போது ஃபுல்லாக கோயம்புத்தூர் லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படமும் ஒரு நல்ல வகையாக அமைஞ்சிருந்தது, மக்கள்கிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி. எல்கேஜி இந்த படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் நடிச்சிருந்தார். அதில் வர காமெடி சீன்ஸு, அவரை பற்றி அரசியல் பற்றி பேசியிருந்தது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் எல்லாமே ஒரு நல்ல எதிர்பார்ப்பாக இருந்தது. படத்தில் அவர் மக்கள்கிட்டையும் வந்து நல்ல ஒரு செய்தியை சேர்த்துருந்தார். இந்த படத்தில் கடைசியில் வந்து மக்கள் இதை வந்து யோசிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். படத்துக்கோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபா. படம் லாபம் பார்த்திங்கன்னா 15 கோடி ரூபா கிட்ட எடுத்திருந்தது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு லாபம்
அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் சின்ன படங்கள் எடுங்க, நல்ல வெற்றி அமையும் அப்படின்றத நாங்கள் இங்கே வந்து சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். டில் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சக்திவேல் கணேசன்.